எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் வசந்த் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் கொரோனா அப்படின்ற ஒரு மோசமான ஒரு வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற பல மக்களை வந்து பார்த்தீங்கன்னா உயிரை வந்து பறிச்சதுனே கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் அந்த கொரோனா வைரஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வைரஸ்கள் வந்திருந்தாலும் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நிலைமை கொஞ்சம் கொஞ்சமாக மாறி மக்கள் வந்து அவங்களோட பழைய வாழ்க்கையை வந்து திரும்பிட்டுருக்காங்கன்னே கூட சொல்லலாம். இப்போ என்ன அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா போன்ற நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோசமான ஒரு வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னே கூட சொல்லலாம். அது வந்து மெல்ல மெல்ல வந்து பரவிட்டுருக்கு. அதுதான் எபோலா அப்படின்ற ஒரு வைரஸ். இந்த வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கொடுமையான வைரஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது ஏற்கனவே 1976 வந்து பரவின ஒரு வைரஸ் மறுபடியும் வந்து பரவிட்டுருக்கு அப்படின்றாங்க. உகாண்டா போன்ற இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மக்களோட உயிர்களை வந்து பறிச்சிருக்குனே கூட சொல்லலாம். இப்போ இந்த வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பயங்கரமாக இருக்குது அப்படின்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எபோலா வைரஸில் வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டவங்க வந்து பார்த்தீங்கன்னா அறிகுறிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து வாந்தி, மயக்கம், சோர்வு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணில் வந்து எரிச்சல், அதுக்கப்புறம் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரத்தப்போக்கு இதெல்லாம் வந்து ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது மோசமான ஒரு வைரஸ் அப்படின்றாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா குணப்படுத்த தேவையான நடவடிக்கைகள் வந்து தீவிரமாக எடுத்துகிட்டு வரும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இது வேகமாக வந்து பரவ ஆரம்பிக்கும் அப்படின்றாங்க. இது முக்கியமாக எது மூலிமா வந்து பரவும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எச்ச துப்புறது மூலிமா, ஒருத்தவங்களை தொடுதல் மூலிமா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிறுநீர் கழிக்கும் போது அப்படின்னு பரவும் அப்படின்றாங்க. இல்லை ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தேவையற்ற உடல் உறவு, அதாவது இப்போ செக்ஸுவல் வந்து பண்ணுறது மூலிமா இந்த எபோலா அப்படின்ற வைரஸ் வந்து பரவும் அப்படின்றாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களோட விந்தில் இந்த வைரஸ் வந்து அதிகமாக பரவ வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. முக்கியமான ஒரு வைரஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த ஒரு மோசமான வைரஸ்னால் ஆண்களோட விந்து வழியாக இந்த வைரஸ் வந்து ஈஸியாக வந்து பரவ ஆரம்பிக்கும், ஆண்களோட உடம்புல வந்து ஈஸியாக பரவ ஆரம்பிக்கும் அப்படின்றாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஜாக்கிரதையான ஒரு வைரஸ் அப்படின்றாங்க, ரொம்ப மோசமாக இருக்குது. இதை தடுக்கிறதுக்கு உண்டான நடவடிக்கைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா கவர்மெண்ட் வந்து ஏற்படுத்திட்டுருக்கனே கூட சொல்லலாம். இப்போ தான் ஒரு வைரஸ் வந்து சரியாயிருந்து பார்த்தேன், இப்போ எபோலா அப்படின்றது ஒரு கொடுமையான வைரஸ் வந்து பரவிட்டுருக்கு. இந்த வைரஸ் மேலும் பரவாமல் அந்த கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றது தான் வந்து நம்ம கேட்டுக்கிறோன்னே கூட சொல்லலாம். இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சிக்க நம்ம சேனலுக்கு வந்து ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் கருத்தை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.